நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ண கிளிக் பண்ணும்போது சீப ஆப்ஷன் கலிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் வணக்கம் மங்களே கடைசில நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஆந்திர முதலராக ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து பதவிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஆந்திராவில் மட்டும்தான் ஐந்து துணை முதலமைச்சர் வந்து நியமிச்சாரு அதைத் தொடர்ந்து இப்ப ஆந்திராவுக்கு மட்டுமே வந்து மூன்று தலைநகரம் தேவைப்படுது அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு இருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் மூணு தலைநகரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருக்காரு அப்படி பேசும்போது அதற்கான காரணத்தையும் விலை இருக்காரு சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆந்திர மாநில சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் ஏழாவது நாளாக நேற்று நடைபெற்றது இதில் அமராவதி தலைநகரம் குறித்து விவாதமும் நடைபெற்றது அப்போது முதல்வரான ஜெகன்மோகன் பேசியது என்னவென்றால் மாநில பிரிவினையால் அதாவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பிரிவினையால் நிதி தட்டுப்பாடு உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் உள்ளது இதற்காக அன்று இன்று என்னும் திட்டத்தின் கீழ் பள்ளிகளை மாற்றி அமைக்க பதினாலாயிரம் கோடி நிதி தேவைப்படுகிறது அதுபோல தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளையும் தரம் உயர்த்துவதற்கு அன்று இன்று என்னும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது இதற்கு பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது இதை தவிர மற்ற நலத்திட்டங்களுக்கும் நிதி தேவைப்படுகிறது இது போன்ற நிலையில் ஐம்பத்தி மூணாயிரம் ஏக்கரில் இருபது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட தலைநகரத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து சாலை மின்சாரம் பாதாள சாக்கடை இந்த திட்டம் அமைப்பதால் என்ன செய்ய முடியும் என்பதை ஆலோசிக்க வேண்டும் ஒரு லட்சம் கோடி என்றால் அதனை வட்டியுடன் சேர்த்தால் மூன்று முதல் நான்கு லட்சம் கோடியாக உயரும் சந்திரபாபு ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மட்டுமே தலைநகர் வளர்ச்சிக்காக செலவு செய்துள்ளார் இதற்காக இருநூறு கோடி ஆண்டுக்கு வட்டியாக நாம் செலுத்த வேண்டியதும் உள்ளது தென் ஆப்பிரிக்காவில் மூன்று தலைநகரங்கள் உள்ளன அதுபோன்று நாம் ஏன் அமைக்கக்கூடாது சட்டப்பேரவை தலைநகர அமராவதியும் விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகரமாகவும் கர்னூலை நீதிமன்ற தலைநகராகவும் ஏன் உருவாக்கக்கூடாது இவ்வாறு செய்தால் மாநிலத்திற்கு மூன்று தலைநகர் கிடைக்கும் மூன்று பகுதிகளுமே வளர்ச்சி பெறும் எனவே தலைநகர் அமைப்பதற்காக கமிட்டி தனது அறிக்கையை அடுத்த வாரம் வழங்க உள்ளது இது கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் பேசியுள்ளார் இவருடைய திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மூணு ஸ்டேட் அதாவது மூணு கேபிட்டல் இருந்துச்சுன்னா மூன்று தலைநகரம் இருந்துச்சுன்னா நிறைய இடங்கள் வந்து வளர்ச்சி அடையும் இதனால ஆந்திராவும் வளர்ச்சி அடையும் எல்லா காசையும் கொண்டு போய் ஒரே இடத்துல மட்டும் நம்ம போகிறதால அந்த அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் வந்து வளர்ச்சி அடையுமே தவிர மற்ற இடங்கள் வந்து வளர்ச்சி அடையாது ஸோ அதனால நம்ம வந்து தலைநகரங்களை அதிகம் அதிகரிச்சிட்டோம்னா நிறைய ஏரியாவை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் நிறைய ஏரியாவில் வந்து வளர்ச்சியும் அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரப்பட்றாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க இது நல்ல திட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மேலும் இதுபோல் பல செய்திகளை அப்டேட்